Hello friends, welcome back to my channel Colors Creation. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு ஸ்கின் கேர் டிப் தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் press பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் ஸ்கின் பிரைட்டனிங் பேக் தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு மூணே பொருள் தான் தேவைப்படும். இது மூணுமே நம்ம வீட்ல கிடைக்க கூடியதுதான். என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபில்டர் காஃபி பவுடராச்சும் சேர்த்துக்கலாம். பட் இன்ஸ்டன்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் தான் போட்டிருக்கேன். நான் வந்து ஜெல் வீட்டில் இருக்க அதை போட்டு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செடியில் இருக்கும் பார்த்தீங்களா அலோவேரா பிளான்ட், அதை கூட நீங்கள் எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் நான் எடுத்திருக்கேன். இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து அந்த டிப்பில் மட்டும் கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஆயிலை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அதோட இன்ஸ்டன்ட்டாக டக்குன்னு இப்போ நம்ம எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு பூஜை அட்டெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் டக்குன்னு நல்லா ஃபேஸ் பேக்கெல்லாம் போட முடியலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த பேக்கை வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ வீட்டில் இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இ கேப்சூல் வந்து எல்லா மெடிக்கல் ஸ்டோர்ஸ்லையும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஷீட் மாதிரி. ஸோ நிறைய பியூட்டி டிப்ஸ்க்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸுமே பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ஸ்பூனில் இருக்கிற அந்த மிக்சரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த ஸ்பூன்லேயே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ்லேயே வந்து நீங்கள் ஜென்டலாக உங்களோட ஃபேஸில் வந்து ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் விடுங்க போதும். அப்படி உங்களுக்கு 15 மினிட்ஸ் அளவுக்கு டைம் இல்லைன்னா 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுடுங்க. அண்ட் இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, காஃபியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால உங்களோட ஸ்கின்க்கு வந்து இமீடியட்டாக ஒரு பிரைட்னிங், ஒரு க்ளோயிங் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அதோட நம்ம இதில் யூஸ் பண்ணுறது வந்து அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா சூதிங்காக வச்சுருக்கோம், நல்லா மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். அதோட விட்டமின் இ ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதால அந்த விட்டமின் இ கண்டென்ட்டும் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் கிடைக்கும். இந்த மூணு இன்க்ரீடியன்ட்மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்மளோட ஸ்கின்னுக்கு. இப்போ அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ ஒரு க்ரீன் டீ குடிச்சிட்டு நான் வந்து முடிச்சிட்டேன். அந்த க்ரீன் டீ குடிக்கிற வரைக்கும் மட்டும்தான் நான் அந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. எப்பயுமே வந்து நிறைய பேர் வந்து முகம்லாம் வாஷ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்னா டவல் வச்சு நல்லா ரப் பண்ணுவாங்க. ஸோ ரப் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் எந்த மாதிரி வந்து நம்ம முகத்தை வந்து ஃபேஸை வந்து துடைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து டேப் பண்ணி தான் எடுக்கணும். டவல் இருக்கும் இல்லையா, டவலை வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். ஸோ ரப் பண்ணாதீங்க. அண்ட் இந்த கைக்கும் உங்களுக்கு அந்த கைக்கும் பாருங்கள் நிறைய வித்தியாசம் தெரியும். ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் எங்கே போகணும், உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு பேக்கை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணலாம், உங்களோட ஸ்கின்னில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் உங்களோட ஃபேஸை வந்து டவலில் வந்து டேப் பண்ணி எடுங்க, ரப் பண்ணாதீங்க, ஓகேவா. அண்ட் இந்த பர்டிகுலர் பேக் வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸுமே ரிமூவ் பண்ணிவிடும். அதோட இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோவும் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ண மீதம் இருக்கிற மிக்சரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நைட் க்ரீம் ஏதாச்சும் போடணும்னு தோணுச்சு அந்த டைம் கூட நீங்கள் நைட்டில் கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இமீடியட்டாக மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்கள் வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலரான ஸ்கின் கேர் டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.